ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயல் ரவுண்ட். இன்னைக்கு நாங்கள் கும்பகோணத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆனால் இன்னைக்கு ஃப்ரைடே 30th ஈவினிங், ரொம்ப க்ரௌடாக இருக்கு, டிராஃபிக் அதிகமாக தான் இருக்கு வழக்கத்துக்கு மாறா. கியூட்டி தூங்குது, ஜிபிஎஸ் சிக்னல் லாஸ்ட், திமிங்கலமும் தூங்குறாரு. வண்டி ஓட்டுறது யாருன்னு பாருங்க. இவரை வச்சு நிறைய காமெடி பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்க வரப்போற வீடியோல பாக்கலாம். கும்பகோணத்துக்கு போயிட்டு கும்பகோணத்துல என்னென்ன எல்லாம் பாக்கலான்றத நம்ம பாத்துடலாம். கோவில்லாம் நம்ம தனித்தனியா ஆழ்கடல் வேடல பாத்துடலாம். மற்றபடி இது ஒரு டிராவல் விலாக் தான். ஒரு நாளைக்கு நாங்க என்ன பண்றோம் அந்த மாதிரியான விஷயத்த நம்ம பாத்துடலாம். ஓகே, நம்மளோட இன்னொரு சேனல் ஆழ்கடல் வேடன். ஆழ்கடல் வேடனில் பழம்பெருமை வாய்ந்த கோவில்களை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு வரோம். அப்படி நாங்கள் கோவிலுக்கு பிரயாணம் பண்ணும்போது நடக்கிற எங்களோட பர்சனல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் தி ராயல் ரவுண்ட் யூடியூப் சேனலில் பார்க்கலாம். எங்களோட பக்தி பயணத்தில் நாங்கள் தங்குற ஹோட்டல் ரிவ்யூஸ், ஃபுட் ரிவ்யூ, இந்த மாதிரியான விஷயங்களை நான் இதில் அப்லோட் பண்ணிட்டு வரேன். அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு நாங்கள் எத்தனை கோவில்களை தரிசனம் பண்ணுவோன்றதையும் நீங்கள் இந்த சேனலில் தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி கோவில்களை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஆழ்கடல் வேடன்ல பார்க்க முடியும். கோவில்களை பற்றின ஆழ்கடல் வேடன் யூடியூப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சன் செட் ஆகிற நேரம் ஈசிஆர் ரோட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சென்னை டு பாண்டிச்சேரி ரோடு தான் இது. சன் செட்டை எந்த ஆங்கிளில் ரசித்தாலும் அழகு என்னமோ கொல்ல அழகு தான். டிசம்பர் 30th ஈவினிங்கே மக்கள் எல்லாம் பரபரப்பாக ஆயிட்டாங்க. அப்படி நம்ம போய்கிட்டே கும்பகோணத்தை பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்குவோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் அல்லது குடந்தை மாநகரம் இருக்குது. இந்த நகரம் 2 ஆறுகளால் சூழப்பட்டிருக்கு. வடக்கே காவிரி ஆறு அல்லது அரசலாறு. சோழர்கள் காலத்தில் குடந்தைன்னு அழைக்கப்பட்டு வந்த கும்பகோணம் அவர்களோட தலைநகரமாகவும் இருந்திருக்கு. டெம்பிள் சிட்டியான கும்பகோணத்தில் அதிக எண்ணிக்கையில் சைவம் மற்றும் வைணவ கோவில்கள் இருக்கு. சந்திர பிரப பகவான் ஜினாலயம் உள்ளிட்ட பல சமண கோவில்களும் உள்ளன. கும்பகோணம் அருகே பல பௌத்த கோவில்கள் உள்ளதற்கான சான்றுகள் கும்பேஸ்வரர் கோவிலில் உள்ளது. இங்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம் கொண்டாடப்படுகிறது. கும்பகோணம் வெத்தலை பாக்கு உலகெங்கும் ரொம்ப ஃபேமஸ்னு நமக்கே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, கணித மேதையான ஸ்ரீனிவாச ராமானுஜம் கும்பகோணத்தில் வளர்ந்தவர். தென்னிந்தியாவின் கேம்பிரிட்ஜ் என்ற கலாச்சார பெயரும் நம்ம கும்பகோணத்திற்கே. கும்பகோணம் என்ற பெயரை ஆங்கிலத்தில் பாட்ஸ் கார்னர்னு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நாயன்மார்களான திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் இத்தலத்தை குடமுழுக்கு எனவும் திருக்குடந்தை எனவும் குறிப்பிட்டுள்ளனர். அப்படியே போக போக நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ஈவினிங் டீ டைம்காக நிறுத்த சொன்னால் அப்படியே டின்னர் ஆக்கி விட்டாங்க. என்ன சொல்லிட்டு போங்க, எதனாலும் கேட்டுற போறது. சார்ஜர் கொண்டு வந்தா சார்ஜ் போட்டுக்கலாம்ல, என்கிட்ட கேட்டு. இன்னைக்கு நைட் நாங்கள் எங்கே தங்க போகிறோன்ற எந்த ஐடியாவும் இல்லை. ரூம்ஸ் எதுவும் நாங்கள் புக் பண்ணவே இல்லை. ஹோட்டலில் தூங்க போகிறோமா இல்லை கோவில் வாசலில் தூங்க போகிறோமா, எந்த ஐடியாவும் இல்லை. நாங்கள் டிசம்பர் 30 அன்னைக்கு ட்ராவல் பண்ணோம். வீக்கெண்ட் வேறு, எங்களுக்கு ஹோட்டல் ரூம் கிடைக்குதானும் தெரியல. காஞ்சி போகுது. இப்ப யாரா சோத்து முட்டை. நான் போட்டுக்கலாமா?
நல்ல பையனை எப்படிலாம் அவங்க வந்து எனக்கு பிடிக்காது இப்படி எடுக்கூடாது தூரமாக வச்சு போதும் போதும் பொதுவா மெயின் சிட்டில வாழ்றவங்களுக்கு இந்த மாதிரியான அவுட் சைட்ல போய் எங்க போய் சாப்பிட்டாலும் ஃபுட் ஆவரேஜா தான் தெரியும் அதனால இந்த ஃபுட்டோட டேஸ்ட் எல்லாமே எங்களுக்கு ஆவரேஜா தான் இருந்தது அந்த ஊர்ல இருந்து சாப்பிட்டு பழகினவங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப நல்லா பிடிக்கும் நாங்க சாப்பிட்ட இடம் கடலூர்ல இருக்கு கொஞ்சம் முன்னாடி கெச்சப்லாம் பிடிக்குது எங்களுக்கு பிடிக்கல ஆனா அந்த ஊருக்காரங்க எந்த குறையும் சொல்லாம அதை சாப்பிட்டாங்க சாண்ட்விச் தான் நல்லா தான் இருந்தது ட்ரை பண்ணலாம் டெசர்ட்ல நல்லா தான் இருந்தது ஆனா எங்க ஊர்ல கொஞ்சம் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் அதான் தலைவலிக்காக காஃபி குடிக்கலான்னு வந்தேன் ஆனால் காஃபி தவிர மற்ற என்னென்னமோ சாப்பிட்டுட்டோம் அதனால எனக்கு டெம்டிங்காக இருந்த அந்த காஃபியும் கடைசியாக முடிச்சுட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன் கடலூரில் இருக்க இந்த பேக்கரியோட லொக்கேஷன் ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது ஸ்நாக்ஸை டின்னர் ஆக்கிட்டாங்க அதான் ரொம்ப வருத்தமாக போச்சு சரி நம்ம கும்பகோணம் கிளம்பலாம் திருப்புகழ் பாடி அருளிய அருணகிரிநாதர் கும்பகோணத்து திருமுருகன் மீது பாடிய பாட்டில் மாலை தளிவந்து கும்பகோண நகர் வந்த பெருமாளே அப்படின்னு போற்றி பாடியிருக்காரு குடம் என்பதற்கு கும்பம் என்னும் பெயருண்டு கோணம் என்னும் சொல்லுக்குரிய பல பொருள்களுள் மூக்கு என்னும் பொருளும் அடங்கும் இப்படி குடமூக்கு என்பது கும்பகோணம் என ஆக்கி கொண்டார்கள் கும்பகோணம் சங்க காலத்திற்கு முந்தையது மற்றும் ஆரம்ப கால சோழர்கள் பல்லவர்கள் இடைக்கால சோழர்கள் சாளுக்கிய சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர பேரரசு மதுரை நாயக்கர்கள் தஞ்சாவூர் நாயக்கர்கள் மற்றும் தஞ்சாவூர் மராத்தியர்கள் ஆகியோர் ஆட்சி செய்துள்ளனர் கிபி 7 மற்றும் 9 நூற்றாண்டுகளுக்கு இடையில் இது ஒரு முக்கிய நகரமாக உயர்ந்தது இடைக்கால சோழர்களின் தலைநகராகவும் செயல்பட்டிருக்கு கும்பகோணம் பிரிட்டிஷ் கல்வி மற்றும் இந்து கலாச்சாரத்தின் முக்கிய மையமாக இருந்தபோது இந்த நகரம் பிரிட்டிஷ் ராஜ்ய காலத்தில் அதன் செழிப்பின் உச்சத்தை அடைந்திருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 2nd மாநகராட்சி மற்றும் பெரிய மாநகராட்சியாக உள்ளது என்னடாதே இருட்டிலே இவங்க டிராவல் பண்ணும் போது இவ்வளோ விஷயத்த நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இன்னும் நம்ம வரப்போகிற வீடியோக்குள்ள கும்பகோணத்தை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதற்காக தான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனாக நான் இதை ஆரம்பித்தேன் நம்ம கும்பகோணம் சிட்டிக்கு வந்துட்டோம்
இதுக்கப்புறம் ஹோட்டலில் ரூம் இருக்கா நம்ம கேட்டு அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ஹோட்டல் டைமண்டில் தான் நாங்கள் போய் ஸ்டே பண்ண போகிறோம். ரூம் இருக்குது, ஆனால் காலையிலேயே வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் பண்ணிட்டாங்களாம். நாங்கள் அங்கேயே இருந்து கண்டினியூ பண்ணுமா இல்லை அடுத்த நாள் கோயிலை மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பி வந்துட்டோமா அப்படின்ற விஷயத்த நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் கும்பகோணத்தை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் அதை ஆட் பண்ணிடுறேன். ஹோட்டல் டைமண்டோட ரிவ்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர நண்பர்கள், அன்பர்கள், குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றி. அடுத்து சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.